ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ராணிப்பேட்டின் ஊட்டிக்கு தான் போக போகிறோம். என்ன ராணிப்பேட்டின் ஊட்டியா? ராணிப்பேட்டில் அப்படி ஒரு இடம் இருக்கா? அது என்ன ராணிப்பேட்டின் ஊட்டி அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி வரலாம். இன்றைக்கி ஊட்டி மாதிரி இருக்கிற ஒரு மேகமூட்டமான ஒரு மலைப்பகுதிக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அது ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்குது. ராணிப்பேட் மாவட்டத்தில் இருக்கிற மக்களே, நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும். ஏன்னா எப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் மற்ற எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி மலை. இந்த காஞ்சனகிரி மலை ராணிப்பேட்டை மாவட்டமில் இருக்குது. இந்த மலை எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஏன்னா இங்கே நான் நிறைய வந்துருக்கேன். ஒரு மலை அமைதிக்கு இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்வேன். இந்த மலை மேலே ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கிற சிவன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முருகர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இந்த மலையில் இருக்கிற இயற்கை காட்சிகள் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். முடிஞ்சவங்க இந்த இடத்துக்கு நேரில் வந்தும் பார்த்துவங்க. நான் எத்தனையோ முறை இந்த இடத்துக்கு போயிருந்தாலும், ஆனால் இன்றைக்கி இந்த இடம் ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகவே இருக்க போகுது. அதுக்கு காரணம் இன்றைக்கி இங்கே இருக்கிற கிளைமேட் தான். ஏற்கனவே இந்த இடத்துல இந்த கிளைமேட்டில் போன சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதை கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஸ்லோப் வந்து இருக்குது. இந்த ஸ்லோப் வழியாக நாங்கள் காரில் போகும்போது கார்லேயே எங்களால் மேலே போக முடியல. இப்போ அப்படியே நடுவில் நின்றுட்டோம். நாங்கள் தேர்ட் கியரில் போயிருந்தோம். கார் அதுக்கப்புறம் மேலே போக முடியலன்றனால செகண்ட் கியருக்கு சேஞ்ச் பண்ணி போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு ஏர்பின் பென் மாதிரி வந்துருக்கு. இந்த மலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், அப்புறம் ஊட்டி அந்த மாதிரி இடத்துல வர மாதிரி ஏர்பின் பென் இருக்கும். ஆனால் இங்கே கம்மியாக தான் இருக்கும். இங்கே வரவங்க இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ரோடும் சைடில் இருக்கிற இந்த மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டேர்னில் என்ன வருது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இங்கே நிறைய முறை வந்து இருக்கிறனால எங்களுக்கு எந்தெந்த டேர்னில் எப்படி ஓட்டணுன்றது நல்லா தெரியும். அதனால் பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டாக இங்கே வரீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகவே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் கியர் அண்ட் தென் செகண்ட் கியர்லேயே வாங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலுமே சரி. பைக்காக இருந்தீங்கன்னா செகண்ட் கியருக்கு மேலே உங்களால் போக முடியாது. அதனால் நீங்கள் செகண்ட் கியர்லேயே வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃபும் கூட. இங்கேருந்து சைடில் ஸ்லிப் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதன்மாரி ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான். அதனால் டபுள் டைம் அட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து வண்டிகள் வந்து போகும்போது நம்மளால் வழி விட்டு போக முடியாது. அதனால் நீங்கள் பொறுமையாகவே வரணும். இங்கே இப்போ இதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயினான மொமெண்ட்டே வரப்போகுது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே சைடில் பாருங்கள், ஃபுல்லாகவே மேகமூட்டமாகவே இருக்குது. ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இங்கே வந்துருக்கோம். ஆல்ரெடி சில ஃப்ரெண்ட்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். என் கூட நீங்களும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வாங்க. அங்கே பாருங்கள், நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக பைக்கில் ட்ரிப்ஸில் வந்து இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல. பாருங்கள் சைடில் பாருங்கள், அங்கே தெரியுதுங்களா? இருங்க, நான் விண்டோ இறக்குறேன். இப்போ பாருங்கள், அங்கே வந்து அந்த மலை மேலே மேகம் அவ்வளோ தூரம் வந்து இருக்குது. ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் இருக்கும். நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்ம ஃபுல்லாகவே மேகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதே பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லோப், அடுத்த டேர்ன் திரும்பி நெக்ஸ்ட்டு ஸ்லோப்பில் ஏறி போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்லோப்பில் பாருங்களேன், ரைட் சைடில் சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அங்கே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும், அங்கே எவ்வளோ நேச்சுரல் சீன்ஸ் இருக்கும் தெரியுங்களா? இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே க்ளௌடியாகவே இருக்குது. முன்னாடி பாருங்கள், முன்னாடி ரோட்டில் ஒன்றுமே தெரியலங்க. ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் சுத்தமாக தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றது தான். ஆக்சுவலி இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே ரொம்ப வரதுக்காக வந்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக ரோட்டில் ஒன்றுமே தெரியவே இல்லை.
பாருங்கள், சுத்தமாக தெரியலங்க, என்ன ஒரு ஃபாகான கிளைமேட்டு. அங்கே பாருங்கள், நடுவில் ஒருத்தர் நண்பர் வராரு, ஒன்றுமே தெரியல. அங்கே ரைட் சைடு சுத்தமாக தெரியலங்க, ஒன்றுமே தெரிலங்க. ஐயோ சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்றும் சூப்பராக இருக்கு, ஒன்றுமே தெரிலங்க சுத்தமாக. நான் இந்த வீடியோ முடிஞ்சோட நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி ஸ்பெஷலாகவே போகிறதுக்காக ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் பாருங்கள் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. நார்மலாக நார்மல் டைமில் இங்கே பாருங்களேன், ரைட் சைடு ஒன்றுமே தெரியல. எவ்வளோ பெரிய பலன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்காக தான் நான் சொன்னேன், இங்கே வந்து யாருன்னா இங்கே இங்கே ஃபஸ்ட் டைமாக வரும்போது, அதுவும் ஒன்று குறிப்பிட்டு இந்தமாரி டைம் வரும்போது ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். இந்த இடத்துக்கு வரும்போது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ட்ரைவ் பண்ணுங்கள், யாரையும் ப்ளேம் பண்ணவும் முடியாது. சப்போஸ் ஆப்போசிட்லேருந்து இடம் வந்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்கள், இப்போ அங்கே முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்டுக்கு நம்ம போக போகிறோம். பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே தெரியலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகாகவே இருக்குது. ஆ இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறது இந்த இடத்துல. ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ காரில் வந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சிது, இல்லைன்னா வர முடியாது. இப்படி ஒரு மழை பெய்கிற டைமில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காஞ்சநகிரிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், இந்த மலைக்கு ஏற்கனவே வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை தான் இங்கே நான் சத்தியமாக எதிர்பார்த்துட்டே இல்லைங்க. இன்னும் வந்து இருக்கிறவங்களும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், சுத்தமாக ஃபாகாகவே இருக்குது, எல்லாமே பனிமூட்டமாக இருக்குது. வடிவேல் காமெடி மாதிரி என்ன ஒரே பனிமூட்டமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், ஸோ நாங்கள் இறங்கி கொஞ்சம் வீடியோ தான் எடுக்க ட்ரை பண்ணோம். ஃபுல்லாக மழை பெய்கிறனால எங்களால் எடுக்க முடியல. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது வெறும் பனிமூட்டம்லாம் தெரியல. ஆனால் இறங்கி போனாலும் மழை சாரல் ஹெவியாகவே இருந்தது. ரொம்ப கனமான மழை இல்லை, ஆனால் சாரல் மழை ரொம்ப ஹெவியாகவே இருந்தது. சரி மழை மேலே வேறு இருக்கிறோம், அதனால தான் சரி வேறனா இடி இடனா விழுந்துருப்போம் அப்படின்ற ஒரு பயத்துக்காக தான் சரிங்காங்க எங்களோட கீழே இறங்கி வந்துட்டோம். பட் என்ஜாய் பண்ணோம், நல்ல வியூவாகவே இருந்தது. ரைட் சைடில் நான் சொன்னதிங்கன்னா வரும்போது ரைட் சைடில் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று. ஆக்சுவலி அது பள்ளம் இல்லை, அங்கே ரெண்டு வியூ பாயிண்ட்டு. அங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போகும்போது அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், கண்டிப்பாக பார்ப்பீங்க. இங்கே பாருங்களேன், இப்போது லெஃப்ட் சைடில் அந்த இடம் வந்துருக்கு. நான் வரும்போது ரைட் சைடு இந்த இடம்னா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குது. சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லாண்டிங் ஸ்லோப்பாக கீழே இறங்கி போட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும் நேரம். அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும். ஆ அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் ஒன்றுமே தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவாக சொல்லலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நம்ம ஊரில் இப்படி ஒரு சீனரி நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்படின்னு இருக்காங்க அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்தமாரி தான் போயிட்டு நம்ம இந்தமாரி ஒரு நேச்சுரல் சீனரி என்ஜாய் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே இப்போ நம்ம வரதுல ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு சர்ட்டன் ஹைட்லேருந்து கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த மேகம் எல்லாமே மேலே இருக்கிற மேகம் எல்லாமே போயிட்டு இருக்குது. அதாவது மேகம் இருக்கிற இடத்த தானே நம்ம கீழே இறங்கி கொண்டு இருக்கோம். அதனால் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு விஷுவல்ஸ் நல்லாவே தெரியுது. இங்கே ஆப்போசிட்டு இந்த விஷுவல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற அந்த டர்னிங் பாயிண்டில். இப்போ இது பாருங்கள், இங்கேருந்து அப்படி சும்மா ஸ்ட்ரெயிட் ரோட்டில் அப்படியே எதிர பார்த்தா ஒன்றுமே தெரியல. சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி தான் ரோடு. நேராட்டுமே விட்டிங்கன்னா சொர்க்கத்து தான் போய் ஆகணும். ஆல்ரெடி இங்கே சில ஆக்சிடென்ட்ஸும் ஆயிருக்கு, அதனால் உஷாராகவே வாங்க. ரொம்ப சேஃபாக வாங்க. ரிட்டர்ன் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் பைக்காக இருந்தாலும் சரி
டூவீலர் காராக இருந்தாலும் சரி, இன்னும் இன்ஜின் ஆன் பண்ணாங்க, இங்கே ட்ரைவ் பண்ணோம். இங்கே ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதை பார்க்குறதுக்காக அங்கே நின்று இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டு. இந்த ரோடு அப்படியே யூ டர்னில் வரலிட்டு இருந்தீங்களா, அதுக்கப்புறம் இப்படி அப்படியே ஆப்போசிட்டில் ரொம்ப சூப்பராக இல்லை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சீனரிஸாக இருந்தாலும் இல்லை ஒரு மவுண்டெயின்ஸாக இருந்தாலும், எனக்கு பொதுவாகவே எனக்கு மலைங்களும் இயற்கை காட்சிகளும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே வந்துட்டு இருக்கேன், ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி ஒரு சீனரி என்னால் பார்க்க முடியுது இந்த மழை டைமில். அதுக்கு காரணம் அங்கே இன்றைக்கி காரில் வந்தனால தான். ஆக்சுவலி இன்றைக்கி வர்றதுக்கு ஒரு பெரிய பிளான் தாங்க இல்லை, சும்மா அந்த பக்கமாக போகும்போது அப்படியே வந்து பார்க்கலாமே வந்தோம். ஆனால் இப்படி ஒரு சீனரி இருக்கும் எதிர்பார்க்கவே பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், சும்மா நமக்கு தெரிஞ்ச ஒரு சினிமேட்டிக் ஷாட். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டு இருப்பேன், நிறைய பேர் லைக் கொடுத்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் இன்னமும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும், நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிருக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள்லாம் என்னால் அச்சீவ் பண்ணி இருக்கவே முடியாது. நான் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இன்னும் பெஸ்ட்டாகவே நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நான் இதுக்கப்புறம் பண்ணுற எல்லா வீடியோவுமே இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கணுன்றது தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இங்கேருந்து இறங்கி வந்துட்டோம், அவள் தான் அவள் தான் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இப்படி தான் போய் ஆகணும். அங்கே டோல், அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ரொம்ப நல்ல பிளேஸ் இது, ஃபேமிலியோடு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போது இப்படி பார்த்து இருப்பாங்களான்றது யாருக்குமே தெரியாது. இந்த இடம் ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரோடு, அந்த ரோடு வழியாக நம்ம வந்தோம். ஸோ போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியாவே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குன்னா சொல்லப்போனால் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியா தான். இதெல்லாம் தாண்டி வரும். இப்போ நம்ம போகிறது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, ஆனால் அந்த மலை இருக்கிறது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியா அது. ஸோ அது மேலே தான் நம்ம போகிறோம். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்னாங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மூலிமா நாங்கள் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இடத்துக்கும் வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ட்ராவல் வித் மீ கௌதம்.